இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான T20 சீரிஸ் வந்து இப்போ நடந்து வரும் நிலையில் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான ஒரு நாள் தொடர் வந்து வர அக்டோபர் 6 தொடங்க இருக்கு. இந்த தொடரில் வந்து இந்தியன் ஸ்குவாட்ல ரஜத் பத்திதார் அண்ட் முகேஷ் குமார்னு 2 இளம் வீரர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த இளம் வீரர்கள் பற்றியும் இந்த ஓடிஐ டீமோட இந்த ஸ்குவாடோட காம்போசிஷன் பற்றியுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான T20 தொடர் வந்து இப்போ நடந்து வருது. இந்த 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை வந்து 2-0 அப்படிங்கிற கணக்கில் வந்து இந்தியா லீட் பண்ணுறாங்க. இந்த T20 தொடர் முடிஞ்ச உடனே வந்து அக்டோபர் 6 ஒரு நாள் தொடர் வந்து ஆரம்பிக்குது. இந்த ஒரு நாள் தொடருக்கு வந்து இந்திய அணியோட கேப்டனை வந்து மாற்றி BCCI அறிவித்தாங்க. அதாவது ரோஹித் சர்மா வந்து இது வரைக்கும் கேப்டனாக இருந்தார், இப்போது இந்த ஓடிஐ டீமுக்கு வந்து ஷிக்கர் தவான் தான் கேப்டன், ஸ்ரேயஸர் வைஸ் கேப்டன்னு இவங்க தலைமையில் வந்து ஒரு ஓடிஐ ஸ்குவாட் வந்து அறிவித்தாங்க. இந்த ஓடிஐ ஸ்குவாடில் வந்து பல இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மொத்தம் அந்த ஸ்குவாடை பார்த்தாலே வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஷிக்கர் தவான் மட்டும் தான் வந்து சீனியர் பிளேயர்ஸ், மற்ற எல்லாருமே வந்து இளம் வீரர்களாகவே இருக்காங்க. இதில் வந்து ரஜித் பத்திதார் அண்ட் முகேஷ் குமார்னு வந்து 2 பேர் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து ரஜித் பத்திதார் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதாவது IPL RCBக்காக வந்து ரஜித் பத்திதார் வந்து விளையாடிருந்தார். ஸோ அவரை பற்றி வந்து சில பேருக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் முகேஷ் குமார் வந்து இந்த ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஷிக்கர் தவான் தலைமையிலான இந்த 16 பேர் கொண்ட இந்த ஸ்குவாட்ல வந்து ICC 2020 வேர்ல்ட் கப்க்கான ஸ்டாண்ட்பை பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய ரவி பிஷ்னாய் அண்ட் தீபக் சஹர் இவங்க 2 பேருமே வந்து இந்த ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்குவாடில் வந்து இடம் பிடிச்சிருக்க இன்னொரு இளம் பிளேயர் வந்து ஷபாஸ் அகமது. ஷபாஸ் அகமது வந்து ஜிம்பாபேக்கு எதிரான டூரில் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டதுனால அந்த ஓடிஐ சீரிஸில் வந்து அவருக்கு பதிலாக வந்து இவர் சேர்க்கப்பட்டார். ஆனால் அந்த ஓடிஐ சீரிஸில் பிளேயிங் 11 வந்து ஷபாஸ் அகமதுக்கு வாய்ப்பு வழங்கப்படல. ஸோ இப்போது இந்த ஸ்குவாடில் வந்து ரஜத் பத்திதார் வந்து எப்படி இடம் பிடிச்சார்னு பார்த்தோம்னா, இந்தியா ஏ வந்து 3 மேட்ச் அன்அஃபிஷியல் டெஸ்ட் சீரிஸ் வந்து நியூசிலாந்து ஏக்கு எதிராக வந்து விளையாண்டாங்க. இந்த சீரீஸில் வந்து ரஜத் பத்திதாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ இவருக்கு இந்த ஸ்குவாடில் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 3 போட்டிகளில் வந்து ரஜித் பத்திதார் ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து 176 அடித்தார். அண்ட் தேர்ட் மேட்ச்லேயுமே ஒரு செஞ்சுரி போட்டார். அதில் 109 வந்து பத்திதார் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் ரஜத் பத்திதார் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் வந்து மத்திய பிரதேஷ் டீமுக்காக விளையாடுறாரு. ஸோ நடந்து முடிஞ்ச ரஞ்சி ட்ராஃபியில் வந்து மத்திய பிரதேஷ் டீம் தங்களோட மெய்டன் டைட்டில் வந்து வின் பண்ணாங்க. இந்த ரஞ்சி ட்ராஃபி ஃபைனலில் வந்து மத்திய பிரதேஷ் டீம் வின் பண்ணுறதுக்கு வந்து ரஜித் பத்திதார் அடித்த அந்த 122 ஸ்கோர் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து நம்ம முகேஷ்குமார் பார்த்தோம்னா, முகேஷ்குமார் வந்து ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். இவர் ரஞ்சி ட்ராஃபியில் வந்து பெங்கால் டீமுக்காக வந்து விளையாடி வராரு. நடந்து முடிஞ்ச இந்தியா ஏ வெர்சஸ் நியூசிலாந்து ஏ அன்அஃபிஷியல் டெஸ்ட் சீரீஸில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து 5 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அண்ட் ஆல்சோ அந்த 3 மேட்ச்சுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜாயிண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக வந்து முகேஷ்குமார் இருந்தார். அண்ட் ஆல்சோ நடந்து முடிஞ்ச ரஞ்சி ட்ராஃபி செமிஃபைனல்லையுமே வந்து மத்திய பிரதேஷ்க்கு எதிரான மேட்ச்சில் 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அண்ட் ஆல்சோ நடந்து வர ஈரானி கப்புலையுமே வந்து முகேஷ்குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் இந்த ஸ்குவாரில் வந்து அடுத்து வர யார் இடம் பிடிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா, ஆவேஷ் கான் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆவேஷ் கான் வந்து இந்த ஏஷியா கப்பில் இடம் பிடிச்சிருந்தாரு. ஆனால் பாதி தொடரிலே வந்து அவருக்கு ஃபீவர் காரணமாக வந்து அந்த தொடர்லேருந்து விலகிட்டார். ஸோ அவர் வந்து இப்போது இந்த சீரீஸில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து ராகுல் திரிபதி. ராகுல் திரிபதி வந்து அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்களில் வந்து இடம் பிடிச்சிருந்தார். ஆனால் பிளேயின் 11 அவருக்கு வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படல. அண்ட் ஆல்சோ நியூசிலாந்து ஏக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் வந்து ராகுல் திரிபாதியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மீடியாக்கராக தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி ராகுல் திரிபாதிக்கு இந்த ஓடிஐ ஸ்குவாடில் வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஓடிஐ சீரிஸ் பார்த்தோம்னா, அக்டோபர் 6 வந்து இந்த சீரிஸ் வந்து லக்னோவில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுறாங்க. செகண்ட் மேட்ச் வந்து ராஞ்சியில் அக்டோபர் 9 நடக்குது. தேர்ட் மேட்ச் வந்து டெல்லியில் வந்து அக்டோபர் 11 வந்து நடக்குது. ஸோ இளம் வீரர்கள் கொண்ட இந்த அணி வந்து இந்த ஓடிஐ சீரிஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.